Rajiv Gandhi AIS Academy. Okay, let's see about that. Today, government job notifications. For that, there is contact numbers of Rajiv Gandhi AIS Academy. We will publish it. So, if you have any doubts, call the contact number. Okay, let's see about that video. UPSC requirement of 2023. UPSC ல இருந்தாங்க இந்த ரெக்யர்மெண்ட் வந்திருக்கு. மொத்தம் என்ன வேகன்சி அப்படின்னா 322 வேகன்சிஸ் ஃபார் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூபிஎஸ்சியில் சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தாங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. அதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நம்ம எப்படி டைரெக்டாக டிஎஸ்பி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் நமக்கு வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இவங்க. இதோட ஆர்கனைசேஷன் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இது வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 322 வேகன்சி இருக்குது. ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா இருக்கும். இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே வேணாலும் ஜாப் போடுவாங்க. இது என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம லெட்ஸ் வி சி அபவுட் தட். இது என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க அப்படின்னா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஏஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இது போக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னா பிஎஸ்எஃப்ல ஒரு 86 வேகன்சியும், சிஆர்பிஎஃப்ல ஒரு 55 வேகன்சியும், சிஏஎஸ்எஃப்ல ஒரு 95 வேகன்சியும், ஐடிபிபியில் ஒரு 60 வேகன்சியும், எஸ்எஸ்பியில் ஒரு 30 வேகன்சியும் இருக்குங்க. ஸோ ஆக மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 322 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? சரிங்க, ஓகேங்க. இந்த நேம் ஆஃப் த போஸ்ட், இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டருக்கும் மேலே கேட்டகரி. சரிங்களா? அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில் தான் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை மோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனுங்க. இப்போ எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக எடுத்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷனுங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். அது பேப்பர் ஒன், பேப்பர் டூன்னு சொல்லி நடக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்காதுங்க, ஜஸ்ட் நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ. இந்த மூணு ப்ராசஸ்மே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16/5/2023ங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து அப்படின்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பாஸ் அட் பேச்சுலர் டிகிரி. கண்டிப்பாக நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஈக்குவலண்ட் அந்த ரெகனைஸ்டு போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி, அந்த ஈக்குவலண்ட் அந்த ரெகனைஸ் போர்டு, அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ரெகனைஸ் போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டியில் நீங்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்க. இதோட ஏஜ் லிமிட்ஸ் என்னது இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ஏஜ் லிமிட் அப்படின்னா நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிற பர்சனாக இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் 20 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் வைக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 200 ருபீஸ். இதில் ஃபீமேலுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸே கிடையாதுங்க. ஓகேவா? இப்போ ஹவு டு அப்ளை, இது எக்ஸாமுக்கு நம்ம எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாமா நம்ம? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க, நிறைய பேருக்கு வந்து தெரியவே தெரியாது. சரி, ஓகே, நம்ம லெட்ஸ் பி சி அபவுட் தட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிட் த யூபிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. www.upscgovernment.in அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க நீங்கள். சரிங்களா? அந்த வெப்சைட்டில் போயிட்டு கிளிக் த யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன், யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபில் அவுட் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் பே த அப்ளிகேஷன் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனல் சப்மிட் கொடுத்துருவீங்க. அதை நீங்கள் டேக் அவுட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. சரி, இதோட இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த கண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு த ஓன் இன்ட்ரெஸ்ட், வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் டு சப்மிட் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் அண்ட் நாட் வெயிட் டில் த லாஸ்ட் டேட். நீங்கள் லாஸ்ட் டேட் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணாதீங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்க, மற்றபடிலாம் பெருசாக எதுவும் இல்லை. மறந்துடாதீங்க, இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26/4 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16/5/2023ங்க. ஸோ 16/5/2023 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. மறந்துடாதீங்க, லாஸ்ட் டேட்டில் அப்ளை பண்ணாதீங்க, பிஃபோர் 1 வீக் முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, இந்த எக்ஸாம் பற்றின உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ராஜீவ்காந்தி ஏஎஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு எப்போவுமே அவங்க டவுட் கிளியரிங் செக்ஷன் பண்ணுறக்காக ரெடியாக இருப்பாங்க. ஓகே, நோ வெரிஸுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.